ரத்து செய்யப்பட்ட சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுகளுக்கு மதிப்பெண்கள் வழங்குவது தொடர்பான நடைமுறைகளுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்து இன்று உத்தரவிட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளில் கடந்த பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வும் மார்ச் மாதம் பத்தாம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகளும் தொடங்கியது பின்னர் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக சில தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டன ஒத்திவைக்கப்பட்ட பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளை ஜூலை ஒன்று முதல் ஜூலை பதினைந்து வரை நடத்த சிபிஎஸ்இ திட்டமிட்டிருந்தது ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் தேர்வுகளை ரத்து செய்யக்கோரி ஒரு மாணவரின் பெற்றோர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது சிபிஎஸ்இ தேர்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்தது பல்வேறு தரப்பினர்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துகளின் அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டதாகவும் மத்திய அரசு தெரிவித்தது இந்நிலையில் ரத்து செய்யப்பட்ட பொதுத் தேர்வுகளுக்கு வழங்கப்படும் மதிப்பெண் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் சிபிஎஸ்இ என்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது அதில் சிபிஎஸ்இ பத்து பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளை எழுதி முடித்தவர்களுக்கு அதன் அடிப்படையில் மதிப்பெண் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது மூன்று பாடங்களுக்கு மேல் தேர்வு எழுதியவர்களுக்கு சராசரி கணக்கிடப்பட்டு அனைத்து பாடங்களுக்கும் மதிப்பெண் வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மூன்று பாடங்களுக்கு மட்டும் தேர்வு எழுதியவர்களுக்கு சராசரியை கணக்கிட்டு அனைத்து பாடங்களுக்கும் மதிப்பெண் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்று அல்லது இரண்டு பாடங்களுக்கான தேர்வு எழுதியவர்களுக்கு அகமதிப்பீடு செயல்முறை தேர்வுகளின் அடிப்படையில் மதிப்பெண் வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு மதிப்பெண் வழங்கும் நடைமுறையை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இதனை செயல்படுத்தும்படி சிபிஎஸ்இ நிர்வாகத்திற்கும் மத்திய அரசிற்கும் உத்தரவிட்டது இதன் அடிப்படையில் ஜூலை மாத மத்தியில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மதிப்பெண் முடிவில் திருப்தி ஏற்படவில்லை என்றால் அவர்களுக்கு தேர்வு எழுத வாய்ப்பு வழங்கப்படும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிசாங் இன்று தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள அவர் அரசின் முக்கிய நோக்கம் மாணவர்களின் பாதுகாப்பே என்றும் அவர்களின் எதிர்காலமும் சிறப்பாக அமைய வேண்டுமெற்ற நோக்கில் அரசு செயல்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் பொதிகை செய்திகளை யூ டியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்